மகளிர் உரிமை தொகை கிடைக்கப்பெறாதவர்கள் உரிய ஆவணங்களுடன் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தால் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்க முயற்சிகள் செய்யப்படும் என அமைச்சர் ஏ.வ.வ தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்ப படிவம் பெறும் முகாமினை பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ.வ.வ ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்று வரை 96,046 விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய அவர், இரண்டு கட்ட முகாம்களில் பணம் கிடைக்கப்பெறாதவர்கள் மேல்முறையீடு என்ற முறையில் உரிய ஆவணங்களுடன் அந்தந்த கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கலாம் என்றும், அவர்களின் மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு உரிமை தொகை வழங்க முயற்சிகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் முடிந்த பின்பு அதற்கு பின்னால் எங்களுக்கு கிடைக்கவில்லை, எங்களுக்கு எல்லாம் தகுதி இருந்தது, பணம் வந்து அவர் அந்த குடும்பத்துக்கு வந்து இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிறது, எனக்கு எல்லாம் தகுதி இருந்தாலும் கூட எனக்கு வரவில்லை என்று சொன்னால் அதுக்கு மேல்முறையீடு என்கிற அடிப்படையில் கோட்டாட்சியர்கள் அதாவது ஆர்டிஓ அந்தந்த பகுதியைச் சேர்ந்த ஆர்டிஓகளுக்கு நேரடியாக கொண்டு மனுக்களை கொடுத்தால் அப்பீல் என்கிற பெயரில் அந்த மேல்முறையீட்டை ஏற்றுக்கொண்டு தகுதியானவர்களுக்கு பணத்தை மீண்டும் வந்து கொண்டு வருவதற்கு இந்த அரசு அதற்கு வேண்டிய முயற்சிகள்